வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எனக்கு வந்து யூடியூப் சேனல்லேருந்து வருமானம் வந்துருச்சு. அந்த வருமானத்தை வச்சு மக்கள் சொன்னீங்க, நீங்கள் முதல்ல சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க அண்ணின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் சமையலுக்கு வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். நான் என்ன என்ன பாத்திரம்லாம் வாங்கியிருக்கேன்டா, எனக்கு தேங்காய் சோறு ஆக்குறதுக்கு பிரியாணி தின்றதுக்கு ஒரு 3 கிலோ சைஸில் பாத்திரம் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடா வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டு கரண்டி வாங்கியிருக்கிறேன். அப்புறம் காய்கறிகளை நறுக்கி கழுவி வச்சுக்கிற பெரிய தட்டு வாங்கியிருக்கிறேன். நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம வாங்கினதை காமிங்க. அடுத்தது நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இந்த பொருட்களை காட்டுறேன். இது வந்து நம்ம அளவு போடுறோம்ல மசாலா பொடி, அது அதுக்காண்டி தேவைக்கு வாங்கியிருக்கிறோம். இது வந்து நம்ம பேசனில் சோறு போட்டு வச்சு ஆற விடுறதுக்காக வேண்டி. இது வந்து நம்ம மாவு உரலில் வச்சு இடித்தா அதை அரிக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவைன்னு வாங்கியிருக்கோம். எங்கள்கிட்ட இருந்தால் கிடையாது, அதுதான் இப்போ முத முதல்ல வாங்க வந்தோம். இது காய்கறி கட் பண்ணுற பலகை வாங்கியிருக்கோம். இது வந்து வாழைக்காய் சீவுறதுக்கு. இது வந்து பருப்பு கடையிறதுக்கு 2 செம்பு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் பலகாரம் சுட்டு எடுத்தோம்னா இதை சட்டியிலேருந்து எடுக்கிறதுக்கு அரிப்பு வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம வடை, பருப்பு வடை, உளுந்து வடை சுட்டா சட்டியிலேருந்து எடுத்து இந்த இதில் போட்டால் எண்ணெய் வடிகிறதுக்காக எடுத்துருக்கோம் இந்த பாத்திரம். அப்புறம் நம்மளுக்கு தேங்காய் திருகிறதுக்கு தேங்காய் திருவி புதுசாக வாங்கிட்டோம், புதுசாகவே வாங்கியாச்சு. இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, ஒரு கற்பட்டி பால் காய்ச்சினாலும் இருத்துக்கிறதுக்காண்டி இந்த அரிப்பு எடுத்துருக்கோம். இது குழந்தைகளுக்கு ஏதாவது சுவீட் வீட்டில் செஞ்சால் இந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான லோட்டம் வாங்கியிருக்கோம். யாரும் வந்தாலும் சரி அவங்களுக்கு இதில் சுக்கு காப்பி போட்டு கொடுக்குறதுக்கு லோட்டம் எடுத்துருக்கோம் புதுசாகவே. அப்புறம் பாயாசம், கேசரி ஏதாவது சுவீட் வீட்டில் செஞ்சால் இந்த கிணத்துல வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி. இது வந்து தட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்துருக்குறோம். அரிப்பு கரண்டிலாம் தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கிறோம். எதுக்கு வாங்கினோம்னா, நாங்கள் பூஜை ரூம்பில் தண்ணி வச்சு சாமி கும்பிட்றதுக்காண்டி இந்த 3 செம்பையும் வாங்கியிருக்கிறோம். இது வந்து என் மருமக கேட்டான்னு சொல்லிட்டு இந்த கூடை, அந்த டப்பா, வாட்டர் கேன் இதெல்லாம் கேட்டாக அதனால வாங்கி கொடுத்துருக்குறோம். இது வந்து முட்டை மாவை அடிச்சு விடுறதுக்கு நம்ம கையால் பிணையிறோம்ல, இதை வந்து இந்த கம்பியால் அடிச்சு விட்டு விட்டுக்கிறது தான். இது வந்து கூட்டு குழம்பு வைக்கிறதுக்காண்டி நாங்கள் அள்ளி ஊற்றுறதுக்காண்டி தனியாக வச்சுருக்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம். இன்னும் தேவையான பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவுக்கு போகும். வாங்க பிள்ளை போடும். இப்போ காய்கறி நறுக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு கத்தி தேவைப்படுது. இப்போ 2 கத்தி எடுத்துக்கிறோம். நல்லா இருக்கும், எனக்கு எடுங்க. இந்த காடு வந்து என்னுடைய காடு தான், ஏற்கனவே இப்போ தான் நாங்கள் பணம் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அக்கா பேச காட்ட வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால காரம் மட்டும்
இப்ப நாங்க சில்வர் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டோம், அலுமினியம் பாத்திரமும் சில்வர் பாத்திரமும் வாங்கியாச்சு. இப்ப வந்து நீங்க மண் சட்டியில வந்து மதினி நீங்க மண் சட்டி வச்சு சமைக்க மாட்டீங்களா, அதுலதான் செமையா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப மண் சட்டி பாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப மண் சட்டி தான் வாங்க போறோம். இந்த கருப்பு சட்டி வந்து மண் சட்டி தான். இந்த மண் சட்டியை வந்து இது சுட்டதுனால இது கருப்பா இருக்கும். இது வந்து பழக்க வேண்டியது இல்லை, உடனே நம்ம குழம்பு வச்சிடலாம். இன்னும் ஒரு சட்டி இருந்தேன், நல்லா இருக்கு மதி. ஆமா, அதுல ஒண்ணு எடுத்துருங்க. நல்லா பார்த்துருந்தேன், நல்லா தான் இருக்கு ரெண்டு சட்டியும். இது ரெண்டுமே மண் சட்டி தான். இந்த ரெண்டு சட்டியிலையுமே நான் பலமாறதான் போகிறேன். இதில் வந்து மூணு நாள் கொஞ்சம் தண்ணியில் வச்சு எடுக்கணும். இது வந்து உடனே கழுவிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கிறலாம். பெரிய சட்டி இல்லாதனால இப்போ சின்னதாக வாங்குறோம். எதுவும் நினச்சிக்கிறாங்க. இப்போ கேப்பக்கிளைய கம்மங்கூழ நம்ம வந்து ஈய பாத்திரத்தில் தான் கிண்டுறேன். எனக்கு மண்பானையில் தான் கிண்டனே. ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் அம்மா மண்பானையில் தான் கிண்டி தருவாங்க. எனக்கு மண்பானை மேலேயே ஆசையாக வந்துட்டு அதனால தான் கேப்பக்களி கம்மங்கூழ் கிண்டுறதுக்கு இந்த மண்பானையை வாங்கிக்கிறோம். நாங்கள் பானையில் கம்மங்கூழ் கிண்டுறதோட இந்த மாதிரி மண் சட்டியில் நல்லா கனதியான சட்டியில் கிண்டுனா இது உடையும் செய்யாது, நல்லா ஸ்ட்ராங்கான பானை நல்லாவும் இருக்கும். அடுத்தது நாங்க ஆப்பச்சட்டி பார்க்க போறோம். இதுதான் ஆப்பச்சட்டிங்க. இதுல வந்து இதுச்சட்டி வாங்கியிருக்கேன். இதுல உடனே ஆப்பம் வராது. நம்ம முட்டை தக்காளி வெங்காயம் ஏதாவது எண்ணெயை போட்டு வதக்கி ஒரு மூணு நாளைக்கு நல்லா பழக்கிட்டோம்னா அந்த ஆப்பச்சட்டி ஆப்பமா ஊற்றுனா நல்லா ஆப்பம் வந்துடும். இதுவும் சுட்ட சட்டி தான். இதுவும் கருப்பு சட்டி தான். இதுவும் அதே கலர் தான். இது சுட்டது முக்குளி சட்டி. மண் சட்டியில் முக்குளி சுட்டு மக்கள் விருப்பப்பட்டீங்க, அதனால நான் மண் சட்டியவே எடுத்திருக்கேன் முக்குளிக்கு. நாங்கள் மண் பாத்திரம் வாங்கினோம், அதனால ஒரு சிட்டி வாங்கியிருக்கேன். விளக்கு சிட்டி கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அந்த அண்ணே. அதான் அடையாமல் இருக்கு. ஐயா கொண்டுலையா கொண்டு வரணும். நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் எல்லா பொருளும் வாங்கிட்டோம். அடுத்தது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்கள் எல்லா பேர்த்துக்கும். கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் எல்லாரும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.